கொலைவழக்கில் சிறையிலிருந்து வெளிவந்த கும்பல் அடுத்த 5 மணி நேரத்திலேயே இளைஞரை கொலை செய்துவிட்டு மீண்டும் சிறைக்கு சென்ற சம்பவம் சென்னையில் அரங்கேறியுள்ளது. இந்த கொலை சம்பவத்தின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வேளச்சேரி நேரு நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரவுடி தினேஷ் என்கிற வெறி தினேஷ். ஆட்டோ ஓட்டுநரான இவர் கடந்த 30ஆம் தேதி இரவு கிண்டி மடுவாங்கரை அருகே சென்ற போது 6 பேர் பட்டா கத்தியுடன் அவரை விரட்டியுள்ளனர். உயிருக்கு பயந்து அவர்களிடமிருந்து தப்பியோட முயன்ற தினேஷ் தலை தெறிக்க தெரு தெருவாக ஓடி வண்டிக்காரன் தெருவில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டிற்குள் புகுந்திருக்கிறார். விடாது துரத்தி வந்த அந்த கும்பல் சூப்பர் மார்க்கெட்டிற்குள் தினேஷ் நுழைவதை பார்த்ததும் அந்த கும்பலைச் சேர்ந்த இருவர் மட்டும் கடைக்குள் புகுந்து அங்கிருந்தவர்களை கத்தியை காட்டி மிரட்டி வெளியே அனுப்பியுள்ளனர். கடை உரிமையாளர் உட்பட அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு தினேஷை சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். அச்சத்தில் உறைந்த கடையின் உரிமையாளர் ஷட்டரை மூடிவிட்டு கிண்டி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கடையினுள் சென்று பார்த்தபோது தினேஷ் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். சடலத்தை மீட்ட காவல்துறையினர் கொலை செய்துவிட்டு கத்தியுடன் உட்கார்ந்திருந்த ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த சிசி மணிவண்ணன், பள்ளிக்கரணையைச் சேர்ந்த ஊசி உதய் ஆகிய 2 பேரையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகின. ஆதம்பாக்கம் பகுதியில் ரவுடி நாகூர் மீரான் கோஷ்டிக்கும் ரவுடி ராபின்சன் கோஷ்டிக்கும் இடையே யார் தாதா என்ற பிரச்சனையில் தொடங்கி அடிதடி கொலை என பல சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. கடந்த ஆண்டு ரவுடி நாகூர் மீரான் ராபின்சன் கோஷ்டியால் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ராபின்சன், சிசி மணிவண்ணன், உதய் உட்பட பலர் சிறைக்கு சென்றனர். இதனால் நாகூர் மீரான் கோஷ்டியினர் பழிக்கு பழி தீர்க்கும் நோக்கில் ராபின்சனை கொலை செய்ய திட்டம் தீட்டி வந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த செப்டம்பர் மாதம் ராபின்சனின் தங்கையின் நண்பனை நாகூர் மீரான் கோஷ்டியினர் கடத்தி சென்று ராபின்சன் இருக்கும் இடத்தை கேட்டு தொந்தரவு செய்துள்ளனர். அப்போது அவனை பயமுறுத்த பட்டா கத்தியை சுழற்றி நாட்டு வெடிகுண்டு வீசி அங்குள்ள இருசக்கர வாகனத்தை சேதப்படுத்தி அராஜகத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ராபின்சன் கேங்கில் இருந்த தினேஷ் மற்றும் குணா உயிருக்கு பயந்து நாகூர் மீரான் கூட்டாளியிடம் அப்ரூவராகி ராபின்சன் ரகசியத்தை தெரிவிக்கப் போவதாக சிறையில் இருந்த ராபின்சனுக்கு தகவல் சென்றிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்த ராபின்சன் கோஷ்டியைச் சேர்ந்த சிசி மணிவண்ணன், ஊசி உதய் ஆகியோர் நண்பர்களுடன் சேர்ந்து தினேஷை தேடி வந்துள்ளனர். அப்போதுதான் மடுவன் கரையில் சென்ற தினேஷை துரத்தி துரத்தி கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்த குற்றவாளிகள் அடுத்த 5 மணி நேரத்திலேயே இளைஞரை கொலை செய்துவிட்டு சிறை சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விசாரணையில் சிசி மணிவண்ணன், ஊசி உதய் ஆகியோர் அளித்த தகவலின்படி கொலை சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் 4 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர்.